ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி உங்களுக்காக ஒரு 10 தமிழ் வாக்கியங்கள் கொண்டு வந்திருக்கேன். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்ட்டு பார்ப்போம். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ எதை பற்றி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஸ்கூலில் டீச்சரும் பிரின்ஸிபலும் பேசிக்கிறாங்க. அவங்க 2 பேருக்கு இடையில் உள்ள ஒரு கான்வர்சேஷன் பற்றி தான் இந்த வீடியோ இருக்கும். ஃபஸ்ட்டு சென்டென்ஸு, ஃபஸ்ட்டு ஆசிரியர் பேசுகிறாங்க. குட் மார்னிங் பிரின்ஸிபல், இன்று எப்படி இருக்கிறீர்கள்? அதாவது குட் மார்னிங் பிரின்ஸிபல்னு சொல்லிட்டு இன்றைக்கி எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? குட் மார்னிங் பிரின்ஸிபல், ஹவ் ஆர் யூ டுடே? குட் மார்னிங் பிரின்ஸிபல், ஹவ் ஆர் யூ டுடே? வணக்கம் சொல்லிவிட்டு நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. சரியா? அடுத்த சென்டென்ஸு குட் மார்னிங். அதற்கு பிரின்ஸிபல் பதில் சொல்கிறாங்க. குட் மார்னிங், நான் நன்றாக இருக்கிறேன். நன்றி, நீங்கள் இப்படி கேட்டதுக்கு நன்றி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? குட் மார்னிங், ஐ ஆம் டூயிங் வெல். நான் நன்றாக இருக்கிறேன். தேங்க்யூ, நீ இப்படி கேட்டதுக்கு தேங்க்யூ. ஹவ் அபவுட் யூ? நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்த சென்டென்ஸு டீச்சர் சொல்கிறாங்க, நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஆர்ட்ஸ் கிளாஸு எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் நல்லா இருக்கேன், இன்றைக்கி ஆர்ட்ஸ் கிளாஸ் இருக்குது, எனக்கு ரொம்பவே உற்சாகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ எம் குட் டூ, நானும் நல்லா இருக்கேன். ஐ எம் எக்ஸைட்டட் ஃபார் அவர் ஆர்ட் கிளாஸ் டுடே. நான் நம்மளுடைய ஆர்ட் கிளாஸ் பொறுத்து ஆர்ட் கிளாஸ் நினச்சி இன்றைக்கி நான் ரொம்பவே உற்சாகமாக இருக்கிறேன். ஐ எம் எக்ஸைட்டட் அப்படின்னா உற்சாகமாக இருக்கிறேன். ஃபார் எதற்காக? அவர் ஆர்ட் கிளாஸ் டுடே, ஆர்ட் கிளாஸ் இன்றைக்கி, அதை நினச்சி ரொம்ப உற்சாகமாக இருக்கேன். ஓகே, அடுத்த சென்டென்ஸு மறுபடியும் ஆசிரியர் தான் பேசுகிறாங்க. முதல்வர், அதாவது பிரின்ஸிபலாக தான் சொல்கிறாங்க, மாணவர்கள் உங்களுக்காக உருவாக்கிய அழகிய கலைப்படைப்பை பாருங்கள் அப்படின்றாங்க. உங்களுக்காக நிறைய ட்ராயிங்ஸ் வரைஞ்சி வச்சுருக்காங்க நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ், அதை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? ஆசிரியர். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? பிரின்ஸிபல், டீச்சர் சொல்கிறாங்க இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? பிரின்ஸிபல், டு லுக் அட் த பியூட்டிஃபுல் ஆர்ட் ஒர்க் த ஸ்டூடெண்ட்ஸ் மேட் ஃபார் யூ. குழந்தைங்க உங்களுக்காக ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அழகான ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதை பாருங்கள் பிரின்ஸிபல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த சென்டென்ஸு இப்போ பிரின்ஸிபல் சொல்கிறாங்க, ஆஹா, வாவ் இல்லையா? ஆஹா, ஆச்சரியப்படும்படி அவர்கள் வரைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவே ஆச்சரியப்படுற மாதிரி வரைஞ்சிருக்காங்க. நம்முடைய திறமையான மாணவர்களை எண்ணி நான் ரொம்பவே பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? பிரின்ஸிபல் சொல்கிறாங்க, வாவ், தே ஆர் அமேசிங், தே ஆர் அமேசிங், ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் அவர் டேலண்டட் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் அவர் டேலண்டட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அடுத்த சென்டென்ஸு ஆசிரியர் சொல்கிறாங்க, முதல்வர், நாங்கள் இசை வகுப்பில் ஒரு புதிய பாடலை கற்றுக்கொண்டோம், நீங்கள் அதை கேட்க விரும்புகிறீர்களா? இசை வகுப்பில் நாங்கள் புதுசாக ஒரு பாடல் கற்றுக்கிட்டோம், அதை நீங்கள் விரும்புகிறீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. யார்? டீச்சர். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? பிரின்ஸிபல், வி லேர்ன் எ நியூ சாங் இன் மியூசிக் கிளாஸ், வுட் யூ லைக் டு ஹியர் இட்? நாங்கள் மியூசிக் கிளாஸில் புதுசாக ஒரு சாங் கற்றுக்கிட்டோம், அதை நீங்கள் கேட்க விரும்புகிறீங்களா அப்படின்னு டீச்சர் கேட்குறாங்க. ஓகே, அடுத்த சென்டென்ஸு முதல்வர் சொல்கிறாங்க, நிச்சயமாக எனக்கும் இசை ரொம்ப பிடிக்கும், அதை கேட்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? அஃப்கோர்ஸ் ஐ லவ் மியூசிக், லெட்ஸ் ஹியர் இட். அஃப்கோர்ஸ் ஐ லவ் மியூசிக், லெட்ஸ் ஹியர் இட். அடுத்த சென்டென்ஸு ஆசிரியர் சொல்கிறாங்க, முதல்வர், இன்று வகுப்பிற்கு ஒரு கதை வாசிக்க சிறப்பு விருந்தினர் வருகிறார். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? பிரின்ஸிபல், வி ஹாவ் அ ஸ்பெஷல் கெஸ்ட் கம்மிங் டு ரீட் அ ஸ்டோரி டு த கிளாஸ் டுடே. இன்றைக்கி ஸ்டோரி வாசிக்க புதுசாக ஒரு கெஸ்ட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க டீச்சர். ஓகே, அடுத்த சென்டென்ஸு முதல்வர் சொல்கிறாங்க, அந்த ஒலி கேட்பதற்கு உற்சாகமாக இருக்கும், நான் உங்களோட சேர்ந்து கேட்பேன் அப்படின்னு உறுதி செய்கிறாங்க. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? தட் சவுண்ட்ஸ் ஆர் எக்ஸைட்டிங். ஐ வில் மேக் ஷோர் டு ஸ்டாப் பை அண்ட் லிசன் டு. கண்டிப்பாக நான் உங்களோட சேர்ந்து கேட்பேன். அந்த சவுண்டு கேட்க ரொம்பவே உற்சாகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பிரின்சிபல். அடுத்த சென்டென்ஸு ஆசிரியர் சொல்கிறாங்க, முதல்வர் நாங்கள் தாவரங்கள் மற்றும் விலங்குகளை பற்றி கற்றுக்கொள்ள பின்னர் இயற்கை நடைபயிற்சிக்கு செல்கிறோம். அதாவது என்னென்னா, நாங்கள் தாவரங்கள் மற்றும் விலங்குகளை பற்றி கற்றுக்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் கழித்து நடைபயிற்சிக்கு செல்லலான்ட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? பிரின்சிபல் வி ஆர் கோயிங் ஆன் அ நேச்சர் வாக் லேட்டர் டு லேர்ன் அபவுட் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். அதாவது நடைப்பயணம் போகலான்ட்டு இருக்கோம், பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக, கற்றுக்கிறதுக்காக, இப்போ இல்லை அப்புறமா அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? டீச்சர் சொல்கிறாங்க. ஓகே, அவ்வளோதான்ப்பா இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்டு இதே மாதிரி அடுத்த ஒரு 10 தமிழ் வாக்கியங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அதுவரையும் டாட்டா, பாய் பாய்.